ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தா விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான். வீடியோ தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க, பில்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 21H2 நம்ம வந்து எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கான 22H1 அடுத்த வருஷத்துக்கான வரதுக்கான மெயின் மேஜர் அப்டேட்டுக்கு விண்டோஸ் இப்போவே அவங்களோட பில்டை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விண்டோஸோட இன்சைடர் ப்ரிவியூல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் லேட்டஸ்ட் வெர்ஷனோட பில்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 22.478 இந்த பில்ட் நேமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சில சேஞ்சஸ், சில எக்ஸ்ட்ரா ஆடர்ஸ், சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சில ஃபிக்ஸஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீடெயில்ஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்க்க முடி ஃபஸ்ட் நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ அங்கே வீடியோக்கு போகலாம். இந்த விண்டோஸ் இந்த இன்சைடர் ப்ரிவியூவோட பில்ட் நேம் நான் ஆல்ரெடி வெர்ஷன் சொல்லியிருப்பேன். 22.478 இந்த வெர்ஷனில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராவது இன்சைடர் ப்ரிவியூவில் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களே வந்து பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எமோஜிஸ், நியூ எமோஜிஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரீடிசைன்டு எமோஜிஸ் சொல்லிக்கலாமா, இப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்ம விண்டோஸில் வந்து இமோஜி ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்னா விண்டோஸ் பிளஸ் டாட் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எமோஜி ஐக்கான் பார் வந்து சைடில் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க புது இமோஜிஸான இமேஜை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இந்த இமேஜஸ் எல்லாமே புதுசு புதுசான இமோஜிஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க விண்டோஸில் வந்து நெக்ஸ்ட் பில்டில். அதில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிளிப் இமோஜி, அந்த கிளிப் வடிவத்தில் இருக்கிற இமோஜி ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹார்ட்டில் வந்து ஃபயர் வர மாதிரி அண்ட் நிறைய இமோஜிஸோட ரியாக்ஷன், புது புது இமோஜிஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே ஐஓஎஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லியிருந்தேன், வாட்ஸ்அப் புது இமோஜி கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருந்தேன், இப்போ விண்டோஸும் வந்து புது இமோஜிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து நெக்ஸ்ட் பில்டில். இப்போ இருக்கிற விண்டோஸ் லெவலில் இருக்க ஸ்டேபிளர்ஸ் இருக்க இமோஜியில் இருந்தால் எக்ஸ்ட்ராவாக சில இமோஜிஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் இந்த இமேஜில் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் இருக்க எல்லா இமேஜஸுமே புது இமோஜிஸ் எல்லாமே ரீடிசைன் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் பில்ட் நெக்ஸ்ட் வருஷத்தில் வந்து இந்த இமோஜிஸ் எல்லாமே கிடைக்கும். ப்ரோ, நான் இந்த இமோஜிஸில் உடனடியாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து கேட்பீங்க, தெரியும். அந்த யூஸ் பண்ணுறதுக்கு விண்டோஸோட இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு லேட்டஸ்ட் பில்ட் வருஷன் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இமோஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேஞ்சஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் 11 இப்போ லேட்டஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்டேபிள் வெர்ஷனில் வால்யூம் ஐக்கான் இருக்கும். வால்யூம் பிளஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சன் சென்டர் அதை நம்ம கிளிக் பண்ணணும், நமக்கு மேலே இருக்கிற மொபைலில் கொடுத்த மாதிரி எல்லா சேஞ்சஸும் கொடுத்துருப்பாங்க. கீழே வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஆப்ஷன் நம்ம வால்யூமோட செட்டிங்ஸ் கிளிக் பண்ணும்போது மேலே ஃபஸ்ட்டு வால்யூம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அண்ட் இப்போ வரப்போகிற நெக்ஸ்ட் பில்டில் அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் இன்புட்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இன்னொரு சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்லேயே நம்ம வந்து அந்த ஆப்ஷன் பக்கத்தில் வச்சு நம்ம மவுஸ் வந்து வீல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்க்ரோல் டவுன் ஸ்க்ரோல் அப் பண்ணும்போது நம்மளோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆக மாதிரி கொஞ்சம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் அப்டேட்டில் நீங்கள் அந்த ஆக்சஸ் சென்டர் டாஸ்க் பார்க்கு ஆக்சன் சென்டரில் இருக்க வால்யூம் ஐக்கான் மேலே நீங்கள் மவுஸ் பட்டன் வச்சு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வச்சிங்கன்னா வால்யூம் வந்து உங்களுக்கு டவுன் ஆகாது, அப்பும் ஆகாது. வரப்போகிற பில்லில் டாஸ்க் பார்க் இருக்க வால்யூம் பட்டன் நீங்கள் ஜஸ்ட் மவுஸ் கொண்டு போய் வச்சு வீலிங் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டாஸ்க் பார்க்கில் ஆக்சன் சென்டரில். அது அடுத்து நம்ம பார்க்க போகிற மூணாவது முக்கியமான சேஞ்சஸ்னு சொல்ல முடியாது, பட் ஜஸ்ட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சஸ் சென்டரில் டைம் அண்ட் டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் லாங்குவேஜ் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க, ஓப்பன் பண்ணிட்டு நம்ம லாங்குவேஜ் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட் டு லாங்குவேஜ் நம்ம ஆப்ஷன் கொடுத்த உடனே நமக்கு அந்த ஆப்ஷன் அந்த இடத்துல வந்து அந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா டைலாக் பாக்ஸ், அதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டில் அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பில்டில் நெக்ஸ்ட் வரப்போகிற நம்ம அப்டேட்டில் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டட் ஷேப்பில் எட்ஜஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் அந்த டைலாக் பாக்ஸை வந்து ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மாடிஃபை நம்ம எப்படி வேணும் எடுத்துக்கலாம், ரவுண்டட் எட்ஜஸ் கார்னர்ஸ் எல்லாமே கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன சேஞ்சஸ்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் சேஞ்சஸ் இது கிடையாது, ஜஸ்ட் புது வால்பேப்பர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட விண்டோஸ் இன்சைடர் ப்ரிவியூவோட 7th இயர்ஸ் ஆனிவர்சரி கொண்டாடுற விதத்தில் அவங்களோட விண்டோஸ் 11 பில்டில் புது வால்பேப்பர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இமேஜில் வந்து பாருங்கள், இந்த வால்பேப்பர் தான் ரொம்பவே செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட 7th இயர் ஆனிவர்சரிக்கு இந்த வால்பேப்பர்ஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும் ப்ரோ உடனடியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து வால்பேப்பர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அந்த தீம் அந்த வால்பேப்பர் தீம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஜாலியாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் விண்டோஸ் இன்சைடர் ப்ரிவியூவில் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. அந்த லிங்க்லேயே டேரெக்டாக அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தீம்ஸை அந்த வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணி நம்ம நீங்கள் அந்த வால்பேப்பர் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற கரண்ட் லேட்டஸ்ட் பில்லே. ஆனால் உண்மையாக அந்த வால்பேப்பர்ஸ் ரொம்பவே நல்லதாக இருக்குது. ஒரு ரெண்டு வால்பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வால்பேப்பர்ஸ் மேபி நெக்ஸ்ட் வருஷத்துலேயே அந்த வால்பேப்பர் அவங்க ஆட் பண்ணலாம். அண்ட் இன்னும் சில ஃபிக்ஸஸ் சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்டில் வந்து அப்டேட் ஸ்டாக் பேக்கேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாமா. சில ஃபிக்ஸஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணிருக்கும் போது நமக்கு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது விண்டோஸ் ஹலோ யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஃபேஸ் அண்ட் லக்ஸ் எக்ஸ்டர்னல் மானிட்டர் நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு கேமரா யூஸ் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற இந்த பில்டில் கொண்டு
இருக்க புது சேஞ்சஸ் அடுத்து வரப்போகிற இன்சைடர் ப்ரிவியூல இன்னும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விண்டோஸ் 11 இதுவே வந்து மேஜர் அப்டேட். அண்ட் இப்போ வர பில்டில் ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் பண்ணுறது பார்த்தா நெக்ஸ்ட் வருஷன்லையும் அவங்க இன்னும் நிறைய அப்டேட் நிறைய ஃபிக்ஸஸ் நிறைய சேஞ்சஸில் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் நம்ம விண்டோஸ் 11 இன்னும் ஃபேஸ் பண்ணுறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் வந்து கொடுக்கல, மேபி அதையும் வந்து ஃபியூச்சரில் வந்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அண்ட் நம்ம இன்னும் அந்த பழைய ஓல்டு கான்டெக்ஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்து அதை வந்து போகணும். மேபி ஃபியூச்சரில் அதையும் ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம யாருக்கா ஒரு இமேஜ் சென்ட் பண்ணோம்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் ஷோ மோர் கிளிக் பண்ணி தான் வந்து சென்ட் பண்ணணும். ஏற்பட்ட பக்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த விண்டோஸ் 11 இந்த ஃபோல்டர் ஐக்கான் இருக்க தமிழில் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. மற்றபடி வீடியோ இமேஜ் அந்த தமிழ்லாம் ஷோ ஆகுது. ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் வீடியோ வச்சுருந்தோம்னா அந்த ஃபோல்டரில் இருக்க தமிழில் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய ஃபிக்ஸஸ் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் வர பில்டர் எல்லாமே அவங்க ஒவ்வொன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு சில ஃபியூ சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு போய் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இன்னும் நிறைய சேஞ்சஸ் நிறைய ஃபிக்ஸஸ் எல்லாமே இருக்குது. சும்மா மைனூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ஃபிக்ஸஸ் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.